கோபுரங்கள் சாய்வதில்லை. ஏண்டி இப்படி உளற? சிவாவோட லஞ்சுக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்க, அதான வெயிட் பண்ற கரெக்டா? எங்க கூட்டிட்டு போற சிவா? வர்ஷா, சரி வா போலாம். சிவா, மை காட், ஏன் இப்ப கடவுள்லாம் கூப்பிடுற? இல்ல, என்னோட பேக உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். இல்ல மீரா, ரெஸ்டாரன்ட் வரதான் அப்படியே கிளம்பி வந்தேன். வர வழியில ஹாஸ்பிடல் இருந்து போன் பண்ணி ஏதோ ஒரு பேஷண்ட் சீரியஸா? அந்த பேஷண்ட்டுக்கு நான் தான் போய் இன்ஜெக்ஷன் குத்துணுமா? இல்லாட்டி அவர் ஃபெரோஷியஸ் ஆயிடுவாரா? அதனால அவருக்கு இன்ஜெக்ஷன் குத்த தான் நான் போயிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? நான் ஏதோ ஏதோ புலம்பிட்டு இருக்கேனே. மீரா, நான் ஒன்றும் உன்னை டிசப்பாயிண்ட்லாம் எதுவும் பண்ணலையே. பரவாயில்ல சிவா, நீங்கள் ஒரு டாக்டர், பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் போகத்தானே வேணும். நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல. ரொம்ப தேங்க்ஸ் மீரா, என்னோட ப்ரொஃபஷனலையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் இந்த உலகத்தில் நீ ஒருத்தி தான். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடக்கிறதுக்கு தானே லவ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன இங்கே வெயிட் பண்ணட்டுமா இல்லை கிளம்பட்டுமா? நீ வேணா பேசாமல் கிளம்பிட, நம்ம இன்னொரு நாளைக்கு லஞ்சில் மீட் பண்ணலாம். ஆ, ஓ, எக்ஸ்கியூஸ் மீ. அப்படியா? ஹலோ, என்னோட பேக். ஹே வர்ஷா, மீரா. ஐயோ, வர்ஷாவுக்கு மீரா தெரியுமா? கொய்யால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க போல இருக்கு. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? சரி உட்காரு. கோயம்புத்தூர் காலேஜ்ல ஒன்னா படிக்கும் போது பார்த்தது, இடையில பார்க்கவே முடியல. எப்படி இருக்க? அடா பாவிங்களா, ரெண்டு சின்ன வயசுல காலேஜ் படிச்சிருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நான் உன்னை பார்க்க முடியலையே தவிர உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நான் கேதர் பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு கல்யாணமானது, உன்னோட மனு, ஐம் சாரி மீரா, உன் மனு இல்லாமல் போனது, உன் மாமனார் உனக்கு அடுத்த கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அடி பாவிங்களா, பக்கா அப்டேட்ல இருக்காளுங்க. என் விஷயம் தெரியுமோ தெரியாதான்னு தெரியலையே. ஆமா, உன் மாமனார் உனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாரே, அலைன்ஸ் செட் ஆயிடுச்சா? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடி, மாப்பிள்ளை கிடைச்சாச்சு, மேரேஜ் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஐயோ, கங்க்ராச்சுலேஷன் டி. அம்மா, மாப்பிள்ளை யாரு? ஐயோ, மீரா சொல்லாத. வேணா 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 வேணா. அது வேணா. சரி, அதை விடு. அப்பா, நீ கல்யாணமே வேண்டான்னு மும்பை பக்கம் போயிட்டியே, உன் கதை என்னாச்சு? உன் மனசை மாத்திக்கிட்டியா இல்ல இன்னும் கல்யாணமே வேண்டாங்கிற முடிவுல இருக்கியா? ஏய், நான் என் மனசை மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு, கல்யாணமா முடிவாயாச்சு. ரியலி? உனக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் பண்ணனும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. அம்மா, மாப்பிள்ள யாரு? ஐயோ வர்ஷா, வேணா வேணா வேணா. என் அத்தை பையன்தான், சென்னையில தான் இருக்காரு. அவருக்கு ஏதோ எமர்ஜென்சி வர்க், லாஸ்ட் மூமெண்ட்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓ, அப்படியா? சரி, அப்போ ஒரு நிமிஷம் நீ என் கூட வரியா? எங்கடி? இல்லை, என் உட்பி பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கதா? வேணாம் வேணாம், பண்ண வேணாம். வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? அப்போ வா, போய் பார்க்கலாம். வா, போகலாம். இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல, மாட்டு நினைக்கிறேன். ஐயோ, சரி, கால் பண்ணி பாரு. குட் ஐடியா.
சொல்லு வர்ஷா. டேய் புருஷா, எங்க போன? இங்க பார்க்கிங்ல தானே நிக்கிறேன்னு சொன்ன, உன்னை காணோம். அது வந்து வர்ஷா, வயிறு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு சொன்னல, அதான் மறுபடியும் ப்ராப்ளம் அடிச்சு ரெஸ்ட் ரூம் வந்திருக்கேன். என்ன புருஷா, என் ஃப்ரெண்டு மீரான்னு ஒருத்தி, பல வருஷம் கழிச்சு இப்போதான் நான் மீட் பண்ணுறேன். உன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்தா நீ இப்படி பண்ணிட்டியே. வர்ஷா, உன் ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா என் எமர்ஜென்சி என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஹியூமன் நேச்சுரல். ஆமாம், காரை கூட காணும். காரோட ரெஸ்ட் ரூம் போயிட்டியா? இல்லை, கார் செக்யூரிட்டி வெளியே பார்க் பண்ண சொன்னானா, நீ போனதுக்கப்புறம் காரை நான் வெளியில் பார்க் பண்ணிட்டேன். மறுபடியும் எனக்கு ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சா, நான் ரெஸ்ட் ரூம் திரும்ப வந்துட்டேன். சரி, சீக்கிரமாக வந்துடு, நாங்கள் ரெண்டு பேரும் உனக்காக வெயிட் பண்ணுறோம். ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, இப்போ வந்துடுவார். நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்ணுறேன். ஐயோ, ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. என்னடி இன்னும் ஓட்பிய காணோம்? அதுதான் என்னன்னு எனக்கும் தெரியல. சரி, இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். என்ன வர்ஷா? ஹலோ, என்னாச்சு? இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமா வரல? என்னது, இன்னும் வரலையா? என் அவசரம் எனக்கு தான் தெரியும், அதான் வர முடியல. இவ்ளோ நேரமா வர ரெஸ்ட் ரூம்ல இருப்ப? அவசரம், இரு நான் வந்துறேன். ஏதோ ஊர்ல இருந்து கிளம்பி வர மாதிரி வந்துறேன்னு சொல்ற. வந்துறேன், சீக்கிரமா வந்துரு. இன்னும் 5 நிமிஷத்துல நீ இங்க வரல, அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அங்க வந்துருவோம். ஐயோ, நீலாம் வராத, இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், நானே வந்துறேன். ஐயோ, ரொம்ப படுத்துறாளே, போகாம இங்க இருக்க முடியாது போல இருக்கு. பேசாம நம்ம போய் நின்னுலாமா? வேண்டாம், பிரச்சனை பெருசாயிடுமே. ஒரு நிமிஷம். ஹலோ, ஏய் மீரா, எங்கடி இருக்க? கேத்தனா, நான் இன்னும் ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன். ஐயோ, உன் உட்பியை பார்த்த மயக்கத்துல நான் சொன்ன விஷயமே உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன 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 சொன்ன? ஏய், இன்னைக்கு 2:30 மணிக்கு மேனேஜர் ரூம்ல இருக்கணும், அக்கவுண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணனும் சொன்னல, மறந்துட்டியா? ஓ மை காட், கம்ப்ளீட்டா மறந்துட்டேன்டி, ஞாபகத்திலேயே இல்ல. நாசமா போச்சு. அந்த ஆளு நரி உள்ள புலி மாதிரி உருமிட்டு இருக்கான். நீ ரெஸ்ட் ரூம் போயிருக்க, 5 மினிட்ஸ்ல வந்துருவேன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாடி. நீ மட்டும் வரல, உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்து மெமோ கொடுத்துருவோம். I'm extremely sorry. நான் வந்துடுறேன், நீ கொஞ்சம் அவரை சமாளி. பாய் பாய் பாய். ஏய் வர்ஷா, சாரிடி, என் ஆஃபீஸில் 2:30 அங்கே இருப்பேன்னு சொல்லியிருந்தேன். மேனேஜர் கிட்ட அக்கௌண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நான் ஒட்பியை இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன், இப்போ நான் உடனே போகணும்டி. ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு, இப்போ வந்துடுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிட. அந்த மேனேஜர் ஒரு டெரர், நாங்களே நரின்னு தான் பேர் வச்சே கூப்பிடுறோம். என் வேலையை தூக்கிடுவாரு. நான் இப்போ கிளம்புறேன், இன்னொரு வாட்டி நம்ம சேர்ந்து மீட் பண்ணலாம். பை தி வே, உன் நம்பர் குடுறி. ஆ, நோட் பண்ணிக்கோ, 9840888555. ஓகே, கிளம்புறேன், பைடி. பாய். பைடி. பாய். மீரா கிளம்பிட்டா, தலைக்கு வந்தது தலப்பாவோட போயிடுச்சு. அடுத்தது இந்த ஏழரையை சமாளிப்போம். வர்ஷா, நான் வந்துட்டேன். ஏதோ ஃப்ரெண்டு வெயிட் பண்றாங்கன்னு சொன்ன, பார்த்தா அந்த மாதிரி யாருமே காணோம். சிவா, விளையாடாத, ரெஸ்ட் ரூம்க்கு போனா இவ்வளவு நேரம் ஆகும். என் ஃப்ரெண்ட் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? இது பாரு, நான் தான் அந்த சூப்பை குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு சொன்னல, நீ தான் என்ன குடின்னு சொன்ன, அதனால தான் இப்போ என் வயிறு கடம்புடா. என் ஃப்ரெண்ட் ஆபீஸ்க்கு அவசரமா போனேன்னு கிளம்பி போயிட்டா. எனக்கு அவசரமா போனும், நானும் கிளம்பி போயிட்டேன். சிவா, பி சீரியஸ். ஓகே, அவ இன்னொரு வாட்டி மீட் பண்ணலாம்னு சொல்லிருக்கான், அப்பாவது மிஸ் பண்ணாம மீட் பண்ற வழியை பாரு. பட் ஒன் கண்டிஷன், அன்னைக்கு நான் சூப் குடிக்க மாட்டேன். வண்டி இங்க, வண்டி அங்க தான் பார்க் பண்ணிருக்கேன். வா போலாம், போ வா, போலாம். எப்பரா
எப்பறம் உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? கடவுள் உன் விஷயத்துல மட்டும் கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆஃப் படிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆண்டவ உன்னை நல்லா வெச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இனிமே உன்னால ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது. ஆமா, இவர் பெரிய பிக் பாஸ், ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாது. ஏண்டா ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நீ அட்வைஸ் கொடுப்ப? நானே எவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை கடவுளே காப்பாத்த முடியாது, நான் எப்படா காப்பாத்துவேன்? அதுவும் வருஷா இருக்காளே, ஒரு நாளைக்கு 3 தடவை பிளைட்ல பறந்து வரா மாதிரி கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள முன்னாடி வந்து நிக்கிறா. அவகிட்ட இருந்து உன்னை யார் காப்பாத்த முடியும்? டேய், இதுக்கு வேற என்னதான் வழி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இனி நீ மாட்டிக்கிட்டு முழிக்க போறதுதான் விதி. இந்த விஷயத்துல எல்லாமே கைமீறி போயிடுச்சு. வெள்ளம் கரம் புரண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அது உன்னைய இழுத்துட்டு போதா, இல்ல அது போக்குல நீயே எங்கேயாவது போய் கரை சேர போறியாங்கிறது உன் கையில தான் இருக்கு. உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். ஆனா இனிமே என்ன கூப்பிடாத. ஆனா இது மாதிரி ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் மறக்காம என்கிட்ட சொல்லு, கேட்கவே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டேய் டேய், இந்த அழகுல என்ன குறை இருக்கு? நானும் எத்தனை தடவை சிவாவை போய் பார்த்துட்டேன், அவன் என் அழகுல மயங்கின மாதிரியே தெரியலையே. ஒருவேளை நம்ம அழகு கம்மியா இருக்கா, இல்ல அவனோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கா? அழகு கம்மியா இருக்க வாய்ப்பு இல்ல, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல அவனோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கா? அது என்னன்னு சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவனை அசத்து அசத்து நசத்திடணும். புருஷா, நான் விமன் கிரிக்கெட்ல ஸ்பீட் பவுலர், பல பேரோட விக்கெட்டை வீழ்த்தினவ. உன் விக்கெட்டையும் வீழ்த்தினாதான் எனக்கு நிம்மதி. சீக்கிரமாவே உன்னை காலி பண்றேன், 1-2 இன்ஸ்விங்க போட்டு உன்னை தூக்குறேன். Think of the devil. உன்னை எப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள கால் பண்ணிட்டேன். பொய் சொல்லாதடி. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன பொண்ணுக்கு என்ன நினைக்கவா நேரம் இருக்கும்? நீ உன்னோட உட்பிய தான் நினைச்சிட்டு இருந்திருப்ப. நான் போன் பண்ணதும் என்னதான் நினைச்சேன்னு பொய் சொல்றியா? செம்ம ஸ்மார்ட் டி, நீ செம்ம ஷார்ப். காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தியோ அப்படியே பிரில்லியண்டா இருக்க. நீ சொன்ன மாதிரி நான் என் உட்பிய தாண்டி நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா, என்ன நினைச்சிட்டு இருந்த கொஞ்சம் சொல்லு பாப்போம். நோவே, அதை சொல்றதுக்கு கொஞ்சம் எனக்கே வெக்கமா இருக்கு. அதனால அதை உன்னோட இமேஜினேஷன்ல விட்டுரு. நான் நினைக்காததையா நீ நினைக்க போற? நான் நீ ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட போதுமான அளவு மயங்கி இருக்கானா இல்லையாங்கிற குழப்பத்திலேயே இருப்போம். மயங்கின மாதிரி அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் உண்மைதானா இல்ல பாக்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் பேசுவானான்னு எல்லா பொண்ணுங்களும் குழம்புவோம். இத தவிர வேற என்னடி செய்வோம்? சத்தியமா சான்ஸே இல்லடி, நீ அசத்துற. நீ காமர்ஸ் படிச்சதுக்கு சைக்காலஜி படிச்சிருக்கலாம். மனசுல இருக்கிறத புட்டு புட்டு வைக்கிற. நான் அடுத்த தடவை உன்னை மீட் பண்ணும்போது என் உட்பியை பத்தி சர்ப்ரைஸான விஷயத்த உனக்கு சொல்றேன். நீ அவருக்கு ரொம்ப யூஸ் ஆவ. இல்ல இல்ல இல்ல, அவரு தான் உனக்கு ரொம்ப யூஸ் ஆவாரு. இப்ப நான் போன் பண்ணதே அதை பத்தி பேசத்தான். என்னடி, எவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு பார்த்துட்டு உடனே பிரியற மாதிரி ஆயிடுச்சு. மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனாலதான் மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்கதான் நான் ஃபோன் பண்ணேன். யாருமா ஃபோன்ல? வர்ஷாவா? ஆமாப்பா. ஒரு நிமிஷம் கொடுமா, நானும் வர்ஷா கிட்ட பேசுறேன். வர்ஷா, அப்பா பேசுறாங்க, ஒரு நிமிஷம் பேசு. என்ன கல்யாண பொண்ணு?
கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணான்னு ரொம்ப நாளா கம்பு சுத்திட்டு இருந்த, கடைசியில மாட்டிட்ட போல இருக்க. கங்கிராஜுலேஷன்ஸ் மா. தேங்க் யூ அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க அங்கிள்? நான் நல்லா இருக்கமா. உங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்களும் மீராவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. யூ ஆர் கிரேட் அங்கிள். அது என் டியூட்டி இல்லையாமா? அப்புறம் சென்னை வரைக்கும் வந்திருக்க, மீராவையும் பார்த்திருக்க. ஆனா வீட்டுக்கு வராம அல்வா கொடுத்த பாத்தியா? நல்லா இருக்காது. வீட்டுக்கு வரத பத்தி பேசதான் இப்ப மீரா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நாளைக்கு வரேன். இப்ப மீரா கிட்ட போன் கொடுக்கறீங்களா? இதோ கொடுக்கறேன். அதே எக்ஸைட்மென்ட்டோட இருக்கமா அவ? வர்ஷா, நாளைக்கு சண்டே, மறுபடியும் லஞ்சுக்கு மீட் பண்ணலாமா? அதை கன்ஃபார்ம் பண்ணதான் நான் கால் பண்ணேன். ஹே, நானே உன்னை ஒரு லஞ்சு கூப்பிடலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ மீட் பண்ணிடுவோம். அதில் ஒரு எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸாக என் உட்பியை நான் கூட்டிகிட்டு வரேன். உன் உட்பியை நீ கூட்டிகிட்டு வா. சூப்பர் ரீ, ரெண்டு பேரோட உட்பியும் கூட்டிட்டு வந்தா போச்சு. செம்மையா இருக்க போது லஞ்ச். ஆனா நான் ஒரு விஷயம் சேலஞ்ச் பண்ணுவேன். என் உட்பிய பார்த்து நீ அசந்து போயிடுவ. சான்ஸே இல்ல. ஏன் உட்பிய பார்த்தாதான் நீ அசந்து போயிடுவ? இப்படி ஒருத்தர லைஃப்ல பார்க்காம விட்டுட்டோமேன்னு ஒரு நிமிஷமாவது நீ ஃபீல் பண்ணுவ. பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஓகே, நான் போனை வச்சிடறேன். பாய், குட் நைட். பாய், குட் நைட். அவ உட்பி செம்மையா இருப்பானாமே, ஏன் சிவாவை விடவா? பார்க்கலாம். இந்த உம்மன் அம்மன் சிவாவை நாளைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு போகணும். ஐயோ கடவுள், என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பார், நான் கொஞ்சம் கூட எதிரே பார்க்கல. டேய் மச்சான், மீரா வருஷம் ஃப்ரெண்ட்ஸாண்டா? ஐயோ, இந்த பிரச்சனையை நான் எப்படிதான் சமாளிக்க போறேன் எனக்கு கொஞ்சம் கூட புரியல. என்ன டேய், நீங்களே போய் சிக்கல்ல மாட்டிப்பீங்க, அப்புறம் கடவுளை கூப்பிடுவீங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தர் கட் பண்ணு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன்? என் பேச்சு கேட்டியா? தலையா அடிச்சுக்கிட்டேன். எங்க கேட்ட? இப்ப இவன் அப்படி லவ் பண்றா, நான் என்ன பண்றது? அவளும் என்ன அப்படி லவ் பண்றா, நான் என்ன பண்றது? அப்படின்னு சாக்கு சொன்னல. இதுதான் வாழ்க்கை. சாக்கு பையில கட்டி வச்சு மொத்து மொத்துன்னு மொத்துது பாரு. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? ஐயோ கடவுளே, எனக்கு எப்படியாவது சீக்கிரமா இந்த பிரச்சனை இருந்து காப்பாத்திட்டுப்பா. ஆண்டவா, ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா கொடுப்பா. அதுவும் உடனே கொடு கடவுளே. கடவுளே, இத நான் எப்படி தான் சமாளிக்க போறேனே தெரியலையே. மீரா கால் பண்றா, எடுத்து பேசு. நீ ஃபர்ஸ்ட் பேசுறா, அப்புறம் சிக்கல் இருந்து எப்படி வெளியே வருதுன்னு பாக்கலாம். ஹாய் மீரா, ஹவ் யூ? நான் நல்லா இருக்கேன் சிவா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமாமா, பார்த்து 10 வருஷம் ஆச்சு. ஏர்போர்ட்ல போய் மீட் பண்ண போறீங்க? ஓ, நல்லா விசாரிச்சு கூட. பை மீராஸ் கிரேஸ், ஐ எம் கோயிங் குட். நானே உனக்கு ஃபோன் பண்ண நினைச்சேன், நீ அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்ட. சொல்லு மீரா. நான் ஒரு ஹெல்ப் கேட்கறேன் சிவா, எனக்காக நீங்க அது பண்ணுவீங்களா? மீரா, நீ உயிரே கேட்டாலும் நான் தருவேன், உதவி தானே? என்ன வேணும் சொல்ல. சொல்றேன், அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மீரா, இந்த சிவா யாருக்காவது வாக்கு கொடுத்தானா திரும்ப பின்வாங்க மாட்டான். என்ன வேணும் சொல்ல. நாளைக்கு உங்களுக்கு லீவு தானே? ஆஃப் கோர்ஸ், ஃபுல் டே லீவு. இடையில பேஷண்ட் யாரும் ஃபோன் பண்ணி எமர்ஜென்சின்னு சொல்லி வர சொல்ல மாட்டாங்கல்ல? மீரா, நான் என்ன கார்டியக் சர்ஜனா? எனக்கு என்ன எமர்ஜென்சி கேஸா வரதுக்கு? நான் ஒரு சைக்காட்டிஸ்ட். அப்படியே எனக்கு பேஷண்ட் வந்தாலும் வேற அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, அப்படியும் இல்லாட்டி என்ன வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவாங்க. நாளைக்கு நீங்க என்ன லஞ்சுக்கு கூட்டிட்டு போகணும். இவ்வளவுதானா? இதுக்கா நீ இவ்வளவு பில்டப் கொடுத்த? நானே இன்னைக்கு லஞ்ச் சொதப்பிடுச்சு, அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்காக கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். நீ ஏன் கேட்டுட்ட? கவலையே படாத, நாளைக்கு 100% உன்னை நான் லஞ்சுக்கு கூட்டிட்டு போறேன். எங்க போலாம்? அசோக் நகர் ஹாட் கிச்சன் ரெஸ்டாரண்ட். ஓகே, டன் இட். அந்த லஞ்சில் உங்களுக்கு ஆடட் சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்?
இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஹோட்டலுக்கு வந்திருக்கான்னு நான் சொன்னேன்ல. ஆமா, அவளும் நம்மளோட லஞ்சுக்கு வரா. என்னது, உன் ஃப்ரெண்டு நம்மளோட வராளா? ஆமா, அவ உட்பியோட வரா. வர்ஷாவோட கால் வந்துச்சுன்னா உடனே அந்த லைனை கட் பண்ணிடணும். நாளைக்கு மத்தியானம் 12:30 நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க வரும்போது அந்த ப்ளூ கலர்ல ஒரு ஷர்ட் போடுவீங்கல்ல, அந்த ஷர்ட்டை போட்டுட்டு வாங்களேன்.